நான் டாக்டர் கோபிநாத் கணேசன், ஃபிசியோதெரபி ப்ராக்டிஷனர். என் கூட மிஸ்டர் சுரஞ்சீவி, 27 வயசு, கோயம்புத்தூர்லேருந்து வந்துட்டு சிகிச்சை பெற்றிருக்காரு. அவருக்கு ஸ்பைனில் பேக் பெயின் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக இருந்தது, இப்போ சரி பண்ணியிருக்கோம். ஸோ அவர்கிட்டேருந்து ஃபீட்பேக் கேட்டுடலாம். சொல்லுங்கள் சுரஞ்சீவி. என் பேர் வந்து சிரஞ்சீவி, நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். ஒரு 4 இயர்ஸ், 2018 எண்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காலில் நடக்க முடியாமல் சுருக்க மாதிரி இருந்துருந்துச்சு. அப்புறம் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே மாறி மாறி, ஒரு 2-3 ஹாஸ்பிட்டல், ஒரு MRI, நிறைய எல்லாமே 4 இயர்ஸாக பார்த்தோம். அப்போவும் வலி இருக்கும், நிறைய மெடிசன்ஸ், ஸ்டீராய்ட்ஸ் கொடுத்து தான் வந்து பெயினை கண்ட்ரோல் பண்ணுறதுனால. ஸோ அது ஃப்யூச்சரில் வந்து கிட்னி அஃபெக்ட் ஆகுங்கிற சொல்கிறதுனால அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டோம். அப்புறம் வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் வந்து ஜஸ்ட் FB-ல பார்க்கும்போது பார்த்தேன். ஸோ அப்புறம் வந்து டாக்டர் கோபிநாத் சார் வந்து கன்சிடர் பண்ணோம். ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் அனுப்பி, இது பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை, இது நார்மல் தான் சொல்லி ஒரு பிலீவ் கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு மற்ற இது மாதிரி ரொம்ப எதுவும் பயப்படுத்தலை, கழுத்தி குடி போயிடும் அப்படின்னால ரொம்ப இது சொன்னாங்க, அந்த மாதிரி எதுவும் இல்லை. அப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கு டைரெக்டாக வர சொன்னாங்க. ஒரு 5 சிட்டிங்ஸ் வந்து எடுத்தோம். ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்பொழுது ரொம்ப பெயினாக தான் இருந்துச்சு. ஆனால் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு போகும்போது ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு பாடி வந்து ஒரு ஃப்ரீனஸ்ஸாக இருந்துச்சு. இப்போ பெயின் வந்து எல்லாமே கண்ட்ரோல்டு இருக்குது. இனியும் வராங்கன்னா எக்ஸசைஸ் இதெல்லாம் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபுட் ஹேபிட்ஸ் இதெல்லாம் மாற்றணும், லைஃப் ஸ்டைல். ஸோ இங்கே வந்ததெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ டாக்டர் கோபிநாத்துக்கும் இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க்யூ. நன்றி.